புதிய வீடு, புதிய மின் இணைப்பு, புதிய விதிமுறை, புதிய அப்டேட். புதிய வீடு கட்டுபவர்களுக்கு மின் இணைப்பு பெறுவதில் என்ன வகையான விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, என்ன வகையான அப்டேட்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் புதிதாக வீடு கட்டுவோர் மின் இணைப்பு பெறுவதற்கான விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக வீடு கட்டி மின் இணைப்பு பெற அல்லது பழைய கட்டிடத்தை மாற்றி புதுப்பிக்கும் போது தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். மேலும் அவர்கள் மின் இணைப்பு வாங்க விண்ணப்ப படிவம் ஒன்றை வாங்கி பூர்த்தி செய்து மின் வாரியத்தில் வழங்க வேண்டும். இந்த படிவத்தின் அடிப்படையில் எந்தவித கட்டணம் இந்த படிவ விண்ணப்ப படிவத்திற்கு எந்தவிதமான கட்டணமும் இல்லை. விண்ணப்ப படிவத்தில் உள்ள சில அடிப்படை தகவல்களுக்கு பதிலளித்தால் போதும். மேலும் வீட்டில் உரிமையாளர் என்பதற்கான சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் பத்திரப்பதிவு சான்றிதழ் போன்ற தேவையான சட்ட ரீதியில் செல்லத்தக்க ஆவணங்களை மின் வாரியத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இது தற்போது மாற்றப்பட்டுள்ளது. ஒரே கட்டிடத்தில் மூன்று வீடுகள் இருந்தால் அதற்கு மின்சார இணைப்பு பெறுவதற்கு கட்டிட முடிவு சான்று தேவை என்ற விதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி கட்டிட முடிவு சான்று மூன்று வீடுகள் மற்றும் 750 சதுர மீட்டர் வரை உள்ள கட்டிடங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநகர பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் பயனடைவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. 8 வீடுகளை கொண்ட 14 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள், 8070 சதுர அடி கொண்ட அனைத்து வீடுகள் மின் இணைப்பு பெற கட்டிட நிரவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 2019 ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளை தமிழக அரசு புதிதாக வெளியிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதியற்ற விதிமீறல் கட்டிடங்களை தடுக்கும் பொருட்டு பெரிய கட்டிடங்களுக்கு உரிய அதிகார அமைப்பிடம் கட்டட நிறைவு சான்று பெற வேண்டும் என்பது அந்த விதிமுறைகளில் கட்டாயமாக்கப்பட்டது. வணிக கட்டிடங்களில் கட்டுப்பாடற்ற வளர்ச்சிகளை தடுக்கும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட இந்த விதிமுறையில் பெரிய குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் தடையின்மை சான்று இருந்தால் மட்டுமே மின்சாரம், குடிநீர், பாதாள சாக்கடை இணைப்பு தர வேண்டும் என்று கூறப்பட்டது. அதிலும் 3 வீடுகளை கொண்ட 12 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள், 8070 சதுர அடிக்கு 3 வீடுகள் வரையிலான ஒரே குடியிருப்பிற்கு கடந்த ஆண்டே விலக்களிக்கப்பட்டது. கட்டிட நிறைவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து 8 வீடுகள் வரை விலக்கு அளிப்பதற்கு விரைவில் அரசாணை வெளியாக இருந்தது. இந்த நிலையில் ஒரே கட்டிடத்தில் 8 வீடுகளை கொண்ட 14 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள், 8070 சதுர அடி கொண்ட அனைத்து வீடுகள் மற்றும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்கள் மின் இணைப்பு பெற கட்டட நிறைவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையானது அரசாணை வெளியிட்டுள்ளது.